இன்னைக்கு காலையில் எப்பயும் போல் கமெண்ட் படிக்கும்போது ஒரு விஷயத்தை கவனித்தேன். அது என்னென்னா, அது ஒரு கமெண்ட். மிஸ்டர் ஏடுடே, கொஞ்சம் ஸ்லோவாக பேசுங்க. நீங்கள் பேசுறது யாருக்குமே புரியலை. இதெல்லாம் நம்ம ஏன் பேசிருக்கோம்? ஸோ இதெல்லாம் ஏன் பேசியிருக்கோம் அப்படின்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது மட்டும் இல்லாமல் தனியாகவும் என்கிட்ட மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் போகிற ரொம்ப வந்து டீட்டெயிலாக இருக்குது. ஸோ எனக்கு என்னென்னே புரியல, பட் ஆனால் எடிட்டிங்காக மட்டும் பார்க்குறேன், பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. பட் ஆனால் டேட்டா எனக்கு புரிய மாட்டேங்குது, ஏன்னா எனக்கு வந்து பேசிக் தெரியல. ஸோ பேசிக்ஸ் நீங்கள் சொன்னால் தான் எனக்கு புரியும், நீங்கள் டேரெக்டாக இதுக்கு போகிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக போக போகிறோம். ஏன்னா எடுத்த உடனே நம்ம போகிறோம், ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதான் மெயின் ரீசன். ஏன்னா நம்ம எடுத்த உடனே கிராஃபிக்ஸ் கார்டு அப்படிலாம் சொன்னால் நிறைய பேர் தெரியாது. இப்போது ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஆரம்பத்துலேருந்து போகிறோம். ஸோ ஆதியிலேருந்து போனால் தான் நமக்கு செட் ஆகும். அப்படின்றனால கொஞ்சம் கொஞ்சமாக போகலான்னு இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பேசிக் விஷயம் எல்லாமே நம்ம அதில் கவர் பண்ண போகிறோம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற டவுட் வரல. ஸோ அந்த டவுட்டுக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோ. அதுக்கான டைட்டிலையும் நீங்கள் பார்த்துட்டு போய் புரிஞ்சிருக்கும், என்னென்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நான் சொல்லி தானே ஆகணும். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம பொதுவாகவே லேப்டாப் யூஸ் பண்ணுறோம். ஸோ லேப்டாப்லாம் நம்ம அப்டேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரெண்டே விஷயம் தான் அப்டேட் பண்ண முடியும். ஒன்று ரேம், அப்படி இல்லைன்னா ஹார்ட் டிஸ்க். ஸோ இது ரெண்டு தான், மற்றபடி வேறு மாற்ற முடியாது. லேப்டாப்பில் இருக்கிற பெரிய பிரச்சனையே அதுதான். ஸோ நம்ம ஹார்ட் டிஸ்க் எப்படி மாற்றுறது அப்படின்றது வந்து நம்ம நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா, எப்படி மாற்றுறது அப்படின்றத நம்ம நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். பிசி பில் பண்ண காசு எது வைக்கிறீங்களா? சிவசி ஆடி அழுத்து போயிட்டீங்களா? இல்லை 60 FPS ஆடணும்னு நினைக்கிறீங்களா? இதோ வந்து விட்டது HardDisk சேனலின் பில்ஜர் ஒன் பிசி. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட லேப்டாப். ஸோ இது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் லேப்டாப். ஸோ இதில் நம்மளோட ஹார்ட் டிஸ்க் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அப்போ வந்து 500 GB கேட் 2.5 inches. ஸோ இது திருப்பிங்கன்னா தெரியும், பேக் பேனல். அப்புறம் பார்த்திங்கன்னா பேட்டரி. எந்த ஒரு இது நீங்கள் எலக்ட்ரானிக் பொருளோட ஒர்க் பண்ணுறதோ அது பவர் சோர்ஸை கட் பண்ணணும். இதில் என்ன பவர் சோர்ஸ்னால் பேட்டரி. ஸோ அந்த பேட்டரி நம்ம ரிமூவ் பண்ணிடணும் முதல்ல. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ தெரியும். இந்த ஸ்க்ரூ வந்து நீங்கள் உங்களோட ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நீங்கள் கழட்டிடலாம் ஈஸியாக. நார்மல் ஸ்க்ரூ ஹெட் தான். ஸோ இதை நார்மலாக நீங்கள் ஓப்பன் பண்ணிடலாம். பொதுவாக எல்லா லேப்டாப்ஸ்க்குமே இந்த மாதிரி தனியாக ஈஸியாக கழற மாதிரி செப்பரேட்டாக ஒரு இது தந்திருப்பாங்க. அப்படி தரலைன்னா நீங்கள் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ண வேண்டியது இருக்கும். பார்த்திங்கன்னா நம்மளால் இப்போ ரேம், அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட PCI கார்டு, நெட்வொர்க் கார்டு பார்க்க முடியுது. இப்போது அடுத்து என்ன பண்ணால் நம்மளோட ஹார்ட் டிஸ்க் ஆக்சஸ் பண்ணால், ஸோ இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்குது, அந்த ஸ்க்ரூவையும் கழட்டணும். ஸோ அதை கழட்டினா திருப்பி நம்ம ஸ்க்ரூ வச்சு கழட்டிடலாம் ஈஸி தான். ஸோ லைட்டாக ஜென்ரலாக ஒரு புஷ் கொடுத்து ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்திங்கன்னா இப்போ நம்மளோட ஹார்ட் டிஸ்க்கை நம்மளால் பார்க்க முடியுது. இதுதான் ஹார்ட் டிஸ்க். இது பார்த்திங்கன்னா இது ஓல்டு ஹார்ட் டிஸ்க். ஸோ இது என்ன ஒரு 250 GB 160 GB இருக்கும். நம்மளோட 500 GB அதை வச்சு ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக நீங்கள் கழட்டிடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களோட லேப்டாப் மதர் போர்டோட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அதை நீங்கள் ரிமூவ் பண்ணணும். ஸோ நம்ம இந்த மதர் போர்ட்லேருந்து இதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் ஈஸியாக, இந்த கனெக்டரை. ஸோ இதில் தான் இதுக்கு பவர் அண்டு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் சிக்னல் எல்லாமே இந்த கேபிள்லேருந்து தான் வருது. ஸோ கெல்ட்டியாச்சு நம்மளோட இது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த கேஸ், அதை பார்த்தீங்கன்னா உங்கள் லேப்டாப் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு விதமான கேஸ் இருக்கும். ஸோ இதுக்கு இந்த மாதிரி ரப்பரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம கெல்ட்டி நம்மளோட ஹார்ட் டிஸ்கில் மாட்டணும். அப்போ தான் நம்மளோட ஹார்ட் டிஸ்க் வந்து நம்மளோட லேப்டாப்போட செட் ஆகும். ஸோ இது அவ்வளோதான், இது நமக்கு இனிமேல் தேவைப்படாது. இதை வரமாக வச்சுட்டு நம்மளோட ஹார்ட் டிஸ்கில் இந்த ரப்பர் கேஸை போட்டுவிடுவோம். இதில் பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ பண்ண தேவையில்லை. இது ரப்பர் கேஸ், அதனால் நம்மளோட ஸ்க்ரூ பண்ணுற ஹோலோட அதோட நான் போய் மாட்டிக்கும். சில இது பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்க்ரூ பண்ண வேண்டியது இருக்கும் உங்கள் ஹார்ட் டிஸ்க்கை விட. இதெல்லாம் ஸ்க்ரூ பண்ண தேவையில்லை. ஓகே, நம்ம இப்போ கேஸை மாட்டியாச்சு நம்ம ஹார்ட் டிஸ்க்கோட. இப்போ நம்ம ஹார்ட் டிஸ்க்கை நம்மளோட மதர் போர்டோட கனெக்ட் பண்ணால் போதும். ஸோ இந்த கனெக்டரோட நம்மளோட நம்ம ஹார்ட் டிஸ்கோட பவர் அண்டு டேட்டா போட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோ நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம இடத்துல நம்ம பிளேஸ் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம ஹார்ட் டிஸ்க்கை மாற்றியாச்சு. இப்போ நம்ம கெல்ட்டினது எல்லாத்தையும் திருப்பி மூடி வச்சுட்டு வாய்ஸ் பண்ண வேண்டியது தான். So, video useful friends or share video so friends share video we encourage irukkum ena namukku kaasa na varadilla ungalukku theriyum adu youtube la enna appdi solite so adu matta la pathina german la indha sunday vandu pathina 20th vandu event nadakudhu adu enna sollu pathina nvidia oda next gen gpus vandu launch panranga adu pathina RTX 2080 or level 80 idu enna rendu enna vana irukalam so inna confirm agala so adukana video vandu namma kandipa panniyagano adu avanga pannuvom so indha video da andha launch mudinja vandu namukku full data vandadukku appuram அந்த வீடியோல நம்ம பிரீஃபா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்கறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க வீடியோ போறது வரும். ஏன்னா நாங்க வீடியோ போறது ஆடி போறது அமாசி போறதுல பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க. அப்புறம் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஏன் பிடிக்கல அப்படின்றத ஒரு நெக்ஸ்ட் வீடியோல நாங்க அதை சேஞ்ச் பண்ணிக்குவோம். அது மட்டும் இல்லாம நமக்கு Facebookல குரூப் ஒன்னு இருக்கு. சோ உங்க டவுட்ஸ் எல்லாம் நீங்க கேட்டினா அதெல்லாம் இது பண்ணலாம். அதுல ஒரு நல்ல ஒரு கம்யூனிட்டி வந்து பில்ட் ஆகும். அது மட்டும் இல்லாம நம்ம பேஜ் இருக்கு. அதை லைக் பண்ணிக்கங்க. சோ அதுல நிறைய இன்ஸ்டன்ட்டான விஷயலாம் அதில் போடலாம். ஸோ அதனால் நீங்கள் அதில் லைக் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன். அதுக்காக பார்த்தீங்கன்னா இன்னொன்று விஷயம் சொல்ல மாட்டேன்னா அது என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா கேளுமாவனா கேளு 3.0 அதுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறது எப்படின்னா வந்து #AskEpidi அப்படின்னு சொல்லிட்டு அதை டைம் யூஸ் பண்ணி நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அது எனக்கு ஃபைனலாக நான் ஸ்டார்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஞாபகம் வச்சுங்க #AskEpidi. ஸோ அவ்வளோதான். ஸோ எல்லாத்தையும் சொல்லி முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப பேசாமல் வீடியோ எண்ட் பண்ணிட்டு போகலாம். ஓகே பாய்.